Shema Israel. Adonai Eloheinu, Adonai Echad, Adonai. ஆண்டவர் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், யெஷுவா ஹமஷியாக் நாமத்தில், வாழ்வுதரும் அப்பம் என்கிறதான இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நான்கு நிகழ்ச்சியை முடித்து இந்த ஐந்தாவது நிகழ்ச்சிக்குள்ளாக வருவதற்கு ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். அவருக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. நம்மை தேவ சமூகத்தில் முற்றிலுமாக நாம் அர்ப்பணிக்கலாம். கும்பசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போல் நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுவேர் குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. இந்த வாழ்வுதரும் அப்பம் என்கிற நிகழ்ச்சியில நாம் முழு வேதத்தினுடைய விளக்கங்களை நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த நான்கு நிகழ்ச்சிகளிலும் முன்னுரையான காரியங்களை நாம் படித்தோம். இன்றைக்கு முதல் பாடத்துக்கு நேராக நாம் கடந்து போகப் போகிறோம். சோ இந்த முதல் பாடத்துக்கு நேராக நாம் கடந்து போவதற்கு முன் இந்த பரிசுத்த வேதாகமத்துல இதற்கான ஆரம்ப வசனத்தை நாம் கவனித்தோம். உபாகமத்தின் புஸ்தகத்துல எட்டாம் அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய எட்டாம் அதிகாரத்துல மூன்றாம் வசனமும் நான்காம் வசனத்தையும் நம்ம படிக்கும் போது Deuteronomy chapter 8 verse 3 and 4. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. மூணு, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை புஷித்தார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று படிக்கிறோம். மத்தேயு 4 அதிகாரம் 4 வசனத்தை படித்தார். அவர் பிரதியுத்தரமாக
வாசிக்க வாசிக்க மத்தேயு 4:4. அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்ந்திருப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் வாழ்ந்திருப்பான். அப்ப இந்த முழு வேதாகமும் ஆண்டருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் மூன்று பகுதியிலையுமே நம்மை வாழ வைக்கிற அப்பமாக இந்த முழு வேதாகமும் நமக்கு இருக்கு. ஆகவே நம்ம வந்து இதை நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாடு சாப்பிடும் போது எல்லா விதமான சுவைகளுமே தேவை இல்லைங்களா? எல்லா விதமான ருசிகளும் சுவைகளும் தேவை. 6 சுவைகளும் நம்ம உடம்புக்கு தேவைன்னு சொல்றாங்க. எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் நமக்கு தேவை. அந்த மாதிரி இந்த முழு வேதத்தை, இந்த முழு வேதத்துல என்ன இருக்குது என்பதை நம்ம சரியாக விளங்கி கொண்டு நாம் வேதத்தை உட்கொள்ளும் போது அதுல இருக்கிற அத்தனை சுவைகளும் நமக்கு உரியதாக மாறும். அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் நம்முடைய ஆத்மாவுக்குள்ள போகும். நம்முடைய உள்ளான மனுஷன் பலனடையும். ஆகவே இந்த அடிப்படையில நம்ம முழு வேதத்தையும் நம்ம ஆராய்ச்சி செய்ய போகிறோம். சரி, இன்றைக்கு நாம் 1வது பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போறோம். இப்ப இதுவரைக்கும் நம்ம படிச்சதுதான் முன்னுரையான காரியம். இன்றைக்கு நம்ம படிக்க போற விஷயம் வந்து நாம் 1வது பாடத்துக்காக நம்ம கடந்து போக போகிறோம். முதல் பாடம், இந்த முதல் பாடம் அப்படின்னா பழைய ஏற்பாடு. அதான் எனக்கு தலைப்பு, பழைய ஏற்பாடு. அதையும் குறிப்பாக இதை பழைய ஏற்பாடு என்று சொல்வதை விட பழைய உடன்படிக்கை என்று சொல்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். சோ இது பழைய உடன்படிக்கை. இன்னும் சொல்ல போனா இது வந்து முதலாம் உடன்படிக்கை. ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டை நாம் இன்றிலிருந்து நம்ம படிக்க போறோம். இதுதான் முதல் பாடமாக நம்ம படிக்க போறோம். நமக்கு தெரியும் இந்த பரிசுத்த வேதாகமம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்னு புதிய ஏற்பாடு. அப்படி 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறத நம்ம படிக்கிறோம். அதுல இந்த பழைய ஏற்பாட்டைத்தான் நாம் இப்பொழுது நாம் ஆராய்ச்சி செய்கிறோம். சரி, அதான் கவனிங்க, இந்த பழைய ஏற்பாட்டுல இன்றைக்கு நாம் அதுல முதல் குறிப்பை நம்ம கவனிக்க போறோம். பழைய ஏற்பாட்டுடைய முதல் குறிப்பு என்ன அப்படின்னா பழைய ஏற்பாடு ஒரு கண்ணோட்டம். முழு பழைய ஏற்பாட்டுல என்ன இருக்கு நமக்கு தெரியணும் இல்லையா? முதல் பாடமாக பழைய ஏற்பாடு ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு சில காரியங்களை நாம் படிக்க போறோம். பழைய ஏற்பாடு ஒரு கண்ணோட்டம் முதல் குறிப்பு. இதுல மொத்தம் 12 குறிப்புகளை, பழைய ஏற்பாடு ஒரு கண்ணோட்டம் முதல் பாடம், பழைய ஏற்பாடு நம்ம படிக்கிறது, அதுல முதல் குறிப்பு பழைய ஏற்பாடு ஒரு கண்ணோட்டம். இதுதான் முதல் கருத்து. இந்த இந்த குறிப்புக்குள்ளாக 12 கருத்துக்களை நாம் படிக்க போகிறோம். 12 கருத்துக்கள். சரி, நமக்கு தெரியும் இந்த பழைய ஏற்பாட்டுல 39 புஸ்தகங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் நமக்கு வந்து 39 புத்தகங்கள் இருக்கிறது. சோ இதை நம்ம ஒரு கண்ணோட்டம், ஒரு கண்ணோட்டம் நம்ம இட போகிறோம். சரி, இதுல வந்து மொத்தம் 12 கருத்துக்களை நாம் படிக்க போகிறோம். சரி, விளங்கி. 1, முதலாவதாக ஆதியாகம 1 ஆதியாகமம் 11 வரைக்கும் இஸ்ரவேலுடைய சரித்திரம் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். திரும்ப சொல்றேன், ஆதியாகம 1 ஆதியாகமம் 11 வரைக்கும் அங்க இருக்கிறது என்ன அப்படின்னா இஸ்ரவேலுக்கு முந்தைய வரலாறு.
என்பதை நாம் கவனிக்கொள்ள வேண்டும். இத வந்து மனித வரலாறு என்றும் சொல்லலாம். சோ ஆதியாகம 1-ல் இருந்து ஆதியாகம 11-ஆம் அதிகாரம் வரைக்கும் இஸ்ரவேலுக்கு முந்தைய வரலாறு, அதாவது மனித வரலாறு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா படைப்பிலிருந்து பாபேல் கோபுரம் வரைக்கும் படைப்பு, மனுஷனுடைய விழுகை, பெருவெள்ளம், பாபேல் கோபுரம் போன்றதான எல்லா விதமான இந்த 4 விதமான முக்கியமான சம்பவங்கள் இதுல வந்து இடம்பெற்றிருக்கு. சோ இதுதான் ஆதியாகமம் 1-ல் இருந்து 11 வரைக்கும். இரண்டாவது குறிப்பு ஆதியாகமம் 12-ல் இருந்து ஆதியாகமம் 50 வரைக்கும் இஸ்ரவேலின் சரித்திரம் ஆரம்பமாகிறது. சொல்றேன், ஆதியாகமம் 12-ல் இருந்து ஆதியாகமம் 50 வரைக்கும் இஸ்ரவேலினுடைய சரித்திரம் ஆரம்பமாகிறது. இங்கே ஆண்டவர் ஜனங்களை முற்பிதாக்களின் வழிநடத்துதலுக்குள்ளாக ஜனங்களை கொண்டு வருகிறார். பேட்ரியாக்ஸ், முற்பிதாக்களின் வழிநடத்துதலுக்கு நேராக ஜனங்களை கொண்டு வருகிறார். சோ இந்த காலகட்டத்தில் நம்ம படித்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமா, பொதுவாக இந்த 2 காலகட்டங்கள்லயுமே ஆதியாகமம் 1-ல் இருந்து 11 வரைக்கும் மனித வரலாறு இருக்கு இல்லையா, அதாவது இஸ்ரவேலுக்கு முந்தைய வரலாறு அதுலேயும் சரி, ஆதியாகமம் 12-ல் இருந்து 50 வரைக்கும் இஸ்ரேலுடைய வரலாறு ஆரம்பமாகுது இல்லையா, இதுலையும் சரி, நம்ம படித்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா விசுவாசம். ஆதியாகமம் 15-ஆம் அதிகாரம் அதனுடைய 5, 6 இந்த 2 வசனங்களையும் நம்ம வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15-ஆம் அதிகாரம் அதனுடைய 5-ம் 6-ம் வசனங்கள். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அனார்ந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தாராம், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லியிருக்கிறார். இது வந்து ஆபிரகாம்ல இருந்து தொடங்கல, ஆபேல்ல இருந்தே தொடங்குறது. ஆதியாகமத்தினுடைய 4-ஆம் அதிகாரம் இருக்கு இல்லைங்களா, ஆபேல், அங்கிருந்து ஆபேல் ஆண்டவருக்கு உகந்த பலியை செலுத்தினாரே, அங்கிருந்தே இந்த விசுவாச பிரயாணம் ஆரம்பமாகுது. எபிரே நிருபத்துல 11-ஆம் அதிகாரத்துல 4-வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த விசுவாசம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த விசுவாச பட்டியல் யாரு தொடங்குகிறதுனா ஆதியாகம 4-ஆம் அதிகாரத்திலிருந்தே ஆரம்பமாகிறது. வாசிங்க எபிரேயர் 11-ஆம் அதிகாரம் அதனுடைய 4-வது வசனம். எபிரேயர் 11:4 படிக்கும் போது இது வந்து ஆபேல இருந்தே இது ஆரம்பமாகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ இந்த முற்பிதாக்களின் காலம், இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்கிற உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்கிற முதலாவது பாடம் என்ன அப்படின்னா விசுவாசம். ஆதியாகமம் 15:6 ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக எண்ணினார். இந்த விசுவாசம் என்பதற்கான எபிரேய வார்த்தை ஆமேன் என்பதுதான். இந்த ஆமேன் என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா தேவனுடைய வார்த்தையை எந்த சூழ்நிலைகளையும் பார்க்காமல், எந்த விதமான கேள்விகளையும் கேட்காமல், இருதயத்தின் ஆழத்தில் வைராக்கியத்தோடு நான் பதித்து வைக்கிறேன் என்பதுதான் விசுவாசம். பிரதர், சிஸ்டர், உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வந்திருக்குதா? நிச்சயமா அந்த வார்த்தை நிறைவேறுவதற்குரிய எந்த ஒரு சாத்திய கூறுகளும் இருக்காது. சாத்திய கூறுகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது உண்மை. ஆனா அந்த சாத்திய கூறுகளுக்கு இடையில உங்களுக்கு தேவன் ஒரு வார்த்தையை தந்திருப்பார் இல்லையா, அதுதான் சத்தியம்.
நீங்களும் நானும் நமக்கு வெளியே தெரிகிற சாத்திய கூறுகளை நம்ப அழைக்கப்படல. நாம் சத்தியத்தை வார்த்தையை நம்ப வார்த்தையை விசுவாசிக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இங்கே ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். ஆபேல், ஏனோக்கு, நோவா இவங்க எல்லாருமே கர்த்தரை விசுவாசித்தவர்கள் தான். ஈசா, யாக்கோபு, யோசேப்பு எல்லாம் விசுவாசத்திலேயே காரியங்கள் நடப்பித்தார்கள். ஆகவே நம்முடைய ஜீவியத்திலையும் இந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தையை எந்த விதமான கேள்வியும் கேட்காம, நம்மளை சுற்றி இருக்கிற எந்த சூழ்நிலைகளையும் பார்க்காம, இருதயத்தின் ஆழத்துல அதை ஆழமாக பற்றி வைத்து அதை நாள்தோறும் அறிக்கை செய்யணும். நான் நிறைவேறினாத நம்புவேன்னு சொல்லக்கூடாது. அவங்க அதை அறிக்கையிட்டார்கள், அறிக்கை பண்ணாங்க. நாம் படிக்கிற ஆபிரகாம் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவனை மகிமைப்படுத்தினார். அவர் அறிக்கையிட்டார். வானத்து நட்சத்திரங்களை பார்க்கும் போதெல்லாம், ஆண்டவரே நீங்க இப்படி கிரியேட் செய்ய போற தயவுக்காக உமக்கு நன்றி. என்னுடைய சந்ததி எப்படி நீங்க பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா, அப்படி நீங்க பெருக பண்ண போற தயவுக்காக நன்றி என்று அவர் அறிக்கை செய்தார். அதே மாதிரியான ஒரு அறிக்கை. அப்போ இந்த முற்பிதாக்களின் காலம், அது மட்டும் இல்ல முதல் மனித வரலாறு, இந்த ரெண்டு காலகட்டங்களுமே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப முக்கியம் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மூன்றாவது கருத்து என்னன்னா, யோபினுடைய சரித்திரமும் இந்த காலகட்டத்தில் தான் நடந்திருக்க வேண்டும் என்பதை வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். இந்த முற்பிதாக்கள் வந்தாங்களே, இந்த காலகட்டத்தில் தான் யோபின் சரித்திரமும் நடந்திருக்க வேண்டும் என்பதை வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். சோ மூன்றாவது குறிப்பாக நம்ம கவனிக்கணும், யோபு இப்படிதான் வாழ்ந்தாரு. யோபு ஆண்டவரை நம்பி ஆண்டவரை விசுவாசித்து தான் அவர் சொல்றாரு, நான் கடைசி நாளில் அவரை காண்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன் என்று சொல்கிறார். ஆக மொத்தத்துல இந்த முற்பிதாக்களின் வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், எதையுமே பார்க்காம எந்த கேள்வியும் கேட்காம, கர்த்தருடைய வார்த்தை அண்ட சராசரத்தையும் படைத்தவர், சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர், எல்லாவற்றையும் விட பெரியவர், அவர் வாயில ஒரு வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார், அவர் வாயிலிருந்து வந்துருச்சு, இந்த வார்த்தையை அப்படியே நம்ம இருதயத்தின் ஆழத்துல ஆழமா பதிய வைத்து, வைராக்கியத்தோடு பதிய வைத்து, அதை அப்படியே நம்பி அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவுதான். எபிரேயர் 11:7 படிக்கும் போது, எபிரேயர் 11:7 வாசிங்க, எபிரேயர் 11:7 வாசிப்போமா. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். 6 படிங்க, 6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அருமையான நண்பர்களே, தேவ ஜனங்களே, விசுவாசம் இல்லாமல் இந்த கடவுளுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இந்த ஆண்டவரை வந்து நம்ம கிரியைகளினால, நம்ம வந்து ஏதோ தான தர்மம் என்னத்தையாவது செய்து நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்திட முடியாது. நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு முதலாவது அவருக்கு உகந்த காரியமே விசுவாசம். ரோமர் 10 9-10 படிக்கும் போது, ரோமர் 10 அதனுடைய 9-10 வசனங்களை படித்தால் அங்கு இப்படி தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று
உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்படியானால் கர்த்தராகிய யேசுவாக மசியாக் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் தேவன் அவரை மரித்தொழுந்து எனக்காகவே எழுப்பினார். இந்த ஆண்டவர் யேசுவா எனக்காகவே மரித்தார், எனக்காகவே உயிரோடு இருக்கிறார், எனக்காகவே ஜீவிக்கிறார், இனி வரப்போகிறார் என்பதை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கதான் தேவனுக்கு பிரியமானவங்க. ஆகவே இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள காணப்படணும். எந்த சூழ்நிலைகளையும் பார்க்காம தேவனுடைய வார்த்தைய விசுவாசிக்கணும். ஆகவேதான் நம்ம பாடுகிறோம், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும் பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாயனை வெறுத்திட்டாலும் பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிய தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார், சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் இழைப்பான், விசுவாசியே பதறாதே. அப்படியானால் இந்த முற்பிதாக்களின் பாடம் நமக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறது. அடுத்தது இந்த பழைய ஏற்பாடு ஒரு கண்ணோட்டம் என்பதுல நம்ம படிக்க வேண்டிய நாலாவது கருத்து என்ன அப்படின்னா, நான்காவது கருத்து, யாத்திராகமம் முதல் 1 சாமுவேல் 8 அதிகாரம் வரை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்கதரிசிகளால் நடத்தப்படுகிறார்கள். இதை நாம் தீர்க்கதரிசிகளின் காலம், அதாவது மோசே முதல் சாமுவேல் வரை தீர்க்கதரிசிகளின் காலம் என்று சொல்லலாம். யாத்திராகமத்திலிருந்து 1 சாமுவேல் 8 அதிகாரம் வரைக்கும் தீர்க்கதரிசிகளின் காலம். இந்த தீர்க்கதரிசிகளின் காலம் நமக்கு என்ன பாடத்தை சொல்லிக்குது? நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் என்ன, 1 சாமுவேல் 12 அதிகாரம் அதனுடைய 20, 21, 22 வசனங்களை படிக்கும் போது, 1 சாமுவேல் 12 அதிகாரத்துல 20 நீங்க படிச்சீங்கன்னா அங்க ஒரு அற்புதமான காரியம் சொல்லியிருக்கும். வாசிங்கள். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பையெல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடு சேவியுங்கள், விலகி போகாதிருங்கள், மற்றபடி புரோஜனமற்றதும் ரட்சிக்கப்படாததுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகளை வீணானவைகளே. இங்கே விலகி போகாதிருங்கள், முதலாவது விசுவாசமாயிருங்க அப்படின்னு படிக்கிறோம், ரெண்டாவது ஆண்டவரை விசுவாசிக்கிற நீங்க எந்த நிலையில அவரை விட்டு விலகி போகாதீங்க. இது தீர்க்கதரிசிகளின் காலத்துல, இந்த உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. விலகி போகாதிருங்கள் சகோதரா சகோதரியே, என்ன நிலைமை வந்தாலும், எத்தனை சவால்கள் வந்தாலும், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், இந்த ஆண்டவர் யேசுவாவை விட்டு விலகி போகாதீங்க. அவரையே உறுதியாக பற்றி கொள்வோமாக, விலகி போகாதீங்க. இந்த பாடத்தை
தீர்க்கதரிசிகளின் காலம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. நிறைய பேர் ஆண்டவரை செய்யும் போது, ஆண்டவர் அவங்க விரும்புகிற காரியத்தெல்லாம் கொடுக்கும் போது ஆண்டவரோட இருப்பாங்க, அத்த நல்லவர் வல்லவர் என்று சொல்லுவார்கள். கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை சில போராட்டங்கள் வந்துருச்சுன்னா என்னத்தை ஆண்டவர் நம்பி என்னத்தை கண்டோம் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். இதெல்லாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பினுடைய அடையாளம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில என்னனாலும் வரட்டும், ஏங்க ஜீவனை போற மாதிரி கூட சூழல் வரட்டுங்க, ஜீவனை போட்டுங்க, ஆண்டரை விட்டு விழாமல் இந்த உலகத்துல வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை முடிக்கணும். பவுல் சொல்கிறார் இல்லையா, ரோமர் 8 36-37 வசனங்களை படிக்கும் போது வாசியுங்கள். ரோமர் 8:36-37 வசனத்தை படித்தால் அங்க தெளிவாக சொல்கிறார் பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவி அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும், காரியங்கள் எப்படி இருந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடாது, விலகி போகாதிருங்கள். முற்பிதாக்களின் காலத்துக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் விசுவாசிங்க, தீர்க்கதரிசிகளின் காலத்துக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் விலகி போகாதீங்க. வாழ்க்கையில என்ன வந்தாலும் விலகி போகாதீங்க. எபிரேயர் 10:36 எபிரேயர் 10 அதனுடைய 30 வசனத்திலிருந்து நம்ம படிக்கும் போது அங்கே ஒரு அற்புதமான காரியம் சொல்லி இருக்கிறது, ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம அதை கேட்டு கண்டிப்பா நம்ம எச்சரிப்படையணும், நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்க எபிரேயர் 10:36 வாசிக்கும். நீங்கள் தேவனுடைய சுத்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவமானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். அப்படியானால் நீங்களும் நானும் விசுவாசிக்கிறவங்களா இருக்கணுமே ஒழிய விலகி போறவங்களா இருக்கக்கூடாது. ஆண்டவரை விசுவாசிக்கணும், விலகி போக கூடாது. 39 படிங்க, நாமோ கெட்டு போகாமல் பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். நாம் விலகி போவோமான கெட்டு போயிருவோம். ஆண்டவரை விசுவாசிக்கிறோமானால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணிடுவார். நீங்களும் நானும் கெட்டு போக பட்டு போக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்களும் நானும் அநேக உயரங்களை தொட்டு அநேக உயரங்களை நாம் அனுபவிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அதனால வாழ்க்கையில என்ன வந்தாலும் அவரை நம்பணும், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அவரை நம்ப வேண்டும். விலகி போகாதிருங்கள் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தமான பாடத்தை நாம் இங்கே படிக்கிறோம். சோ நம்ம தீர்மானம் பண்ணணும் தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்ன வந்தாலும் நாங்க விலகி போக மாட்டோம்ப்பா என்று நம்ம தீர்மானம் பண்ணவே. சோ இந்த ஒரு அற்புதமான பாடத்தை நமக்கு தீர்க்கதரிசிகளின் காலம், அதாவது யாத்திராகமத்திலிருந்து 1 Samuel 8 வரைக்கும் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் காலம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது. நம்ம தீர்மானம் பண்ணணும், கத்தர் கத்தரை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே எங்களுக்கு இப்படி ஒரு
வாழ்க்கை வாழ்றதுக்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா என்று நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்க போறோம். தேவ சமூகத்துல முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போமாக. என்ன வந்தாலும் நம்புவேன் என்னேசமீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவாவே. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. பிரதர் சிஸ்டர், எங்களை நானும் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக நம்ம இருப்போம். எந்த நிலையிலையும் ஆண்டரை விட்டு நம்ம விலகி போகாம இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் பழைய ஏற்பாடு என்கிற பாடத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த பழைய ஏற்பாடு ஒரு கண்ணோட்டம் என்பதில் ஆண்டவரே, முற்பிதாக்களின் காலம் எங்களுக்கு விசுவாச பாடத்தை கற்றுக் கொடுக்கிறபடி நான் உமக்கு நன்றி அப்பா. எந்த நிலையிலும் உம்மை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தீர்க்கதரிசிகளின் காலம் விலகி போகாதிருங்கள் என்கிற பாடத்தை கற்றுக் கொடுக்கிறபடி நான் உமக்கு நன்றி. எங்க வாழ்க்கையில் எத்தனை தடுமாற்றங்கள் வந்தாலும், எத்தனை சவால்கள் வந்தாலும், உம்மை விட்டு விலகி போகாம, உம்மோடு உறவாடு அனுபவத்தை விட்டு விலகி போகாம், உங்களை பற்றி கொடுக்கிற அனுபவத்தோடு விலகி போகாம இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் கிருபையா இருப்பீராக. வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருக்கும் இந்த அனுபவத்தை தாங்கப்பா, தந்துருங்கப்பா. ஆண்டவரையும் அதிசீக்கிரமான வரைக்கும் ஆயத்தப்படுத்துங்க. யெஷுவா ஹமஷியாக் நாம ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. ஷலோ. மனதுருகி நோய்களை சுகப்படுத்திய வார்த்தை, மரித்து போன லாசருவை உயிர்ப்பித்த வார்த்தை, மனதுருகி நோய்களை சுகப்படுத்திய வார்த்தை, மாறாவின் கசப்புதனை மாற்றிய வார்த்தை, இன்று என் வாழ்வின் கண்ணீரை மாற்ற வராது. மாராவின் கசப்புதனை மாற்றிய வார்த்தை, இன்று என் வாழ்வின் கண்ணீரை மாற்ற வராது. ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, நான் சுகமாவேன் உண்மை கத்தாவே. ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, நான் சுகமாவேன் உண்மை கத்தாவே. வார்த்தையிலே சுகமுண்டு, வார்த்தையிலே ஜீவனுண்டு, வார்த்தையிலே சுகமுண்டு, வார்த்தையிலே ஜீவனுண்டு. ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, நான் சுகமாவேன் உண்மை கத்தாவே.